இந்த வீடியோல நாம லுங்கி எப்படி மூட்றதுன்னு சொல்லி தர போறேன். இது கைத்தறி லுங்கி. கைத்தறி லுங்கி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாள் ஃபியூச்சர் வரும். ஆனால் நீங்களும் கைத்தறி லுங்கி யூஸ் பண்ணுங்க. இது வந்து சுருங்கவும் செய்யாது, தண்ணியில போட்டா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சரி வாங்க இது எப்படி மூட்றதுன்னு சொல்றேன். ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் எடுத்துக்கோங்க. உள் பக்கம் வந்து நல்ல பக்கமாக இருக்கட்டும், மேலே கெட்ட பக்கத்தில் வச்சு ராங் துணியோட ராங் சைடில் வச்சு தைக்கலாம். நான் ரெண்டு மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். இது ஃபஸ்ட் மெத்தடு. கைத்தறி லுங்கியில் நூல் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு வாட்டி இப்படி அடித்ததுக்கப்புறம் இது ரெண்டாக மடிச்சுக்குங்க. ரெண்டாக மடித்து ஒரு தையல் இந்த இந்த ஓரமாக போட்டுக்குங்க. இந்த ஓரத்தில் இப்படி நீங்கள் தைக்கும்போது பிசுறெல்லாம் உள்ளே போயிடும். நான் எப்பவுமே லுங்கி வந்து இந்த மெத்தடில் தான் தைப்பேன். அடுத்தது இப்படி இந்த தையில் மடித்த மாதிரி வச்சுட்டு மறைச்ச மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. அப்படி போட்டிங்கன்னா இது மாதிரி தூக்கிட்டு இருக்காமல் இருக்கும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. கடைசியில் முடிக்கும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம தச்சு முடிச்சாச்சு. இது வந்து துணியோட ராங் சைடு, இது வந்து துணியோட ரைட் சைடு. இப்போ நம்ம திருப்பிடலாம். நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இன்னொரு டைப்பில் எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன். இது ரெண்டாவது டைப்பு. இது எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். துணியோட ராங் சைடில் இப்படி மடிச்சுக்குங்க. ஒரு மடிப்பு மடித்து அப்படியே அந்த பிசுறெல்லாம் உள்ளார கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு மடிப்பு மடித்து மடிச்சுக்கோங்க. மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்குங்க. பிசுறு எல்லாம் உள்ளார போகிற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு ஸ்டிச்சு தான். இப்போ தச்சு முடிச்சாச்சு. துணியோட ரைட் சைடில் இப்படி தான் இருக்கும், தையல் சுத்தமாக தெரியாது. துணியோட ராங் சைடில் இப்படி இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டு கவர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மெத்தடோட ஃபஸ்ட்டு போட்ட மெத்தட் தான் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நாள் பிரியாமலும் இருக்கும், இதுபோல் தூக்கிட்டும் இருக்காது.
இது நம்ம ஃபர்ஸ்ட் தச்சது, இது ஃபுல்லா கவர் ஆயிருக்கு பாருங்க. இது நம்ம செகண்ட் தச்சது. நீங்க இதுக்கு மேல தையல் போட்டு பதிக்கிறதுனால பதிச்சுக்கலாம். ரெண்டு டைப்ல நம்ம லுங்கி எப்படி மூட்டுறதுன்னு சொல்லியாச்சு. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க.